எல்லாம் இல்லை. இறைவனுக்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம். மூன்று முறை ஓம்காரம். இறைக்கு ஓம்காரம். குருவிற்கு ஓம்காரம். உயிர்க்கு ஓம்காரம். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு பேச இருக்க தலைப்பு உடல் ஒழுக்கம். உடல் ஒழுக்கத்தை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி ஒழுக்கம்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த உலகத்துல வந்து ரெண்டு விதமான மனிதர்கள் தான் இருக்காங்க. இயல்பு வாழ்க்கையில இப்படிதான் வாழணும்ன்ற நெறிமுறையோட வாழ்றவங்க, அதற்கு எதிராக எப்படி வேணாலும் வாழலாம், வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழலாம்னு வாழ்றவங்க. ஆனா இயற்கையில் ஒவ்வொன்றும் அதன் படைப்பிற்கேற்ப இப்படிதான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு எடுத்துக்காட்டா அந்த தூக்குநாங்குருவி அதன் குட்டை கட்டி வாழ்வதாக இருக்கட்டும், கழுகு குஞ்சு பொறிப்பதாக இருக்கட்டும், மரங்கொத்தி பறவை மரத்தில் துளையிட்டு தனக்கான இருப்பிடத்தை ஏற்படுத்திக் கொள்வதால், எல்லாமே ஒரே ஒன்று போலதான் செய்கின்றன. அந்த அமைப்பிலோ முறையிலோ மாற்றமே கிடையாது. இயற்கையை மாற்றாமல் அதனுடன் ஒன்றி அவ்வாறாகவே செய்து வருகின்றன. அதுக்கு வந்து தனித்திறன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அழகா குடுகட்டி குஞ்சு பொறிக்க தெரியுது. எத்தனை முறை நம்ம களைச்சு விட்டாலும் ஒரே போலவே அந்த குச்சியை வச்சு குடுகட்ட தெரியுது. அதுக்கு திறமை இல்லை, சக்தி இல்லைன்னு சொல்லலாமா? அவை இயற்கைக்கு நெறிமுறை மாறாது இருந்த போதிலும் அழகா தனக்கான வாழ்விடத்தை ஏற்படுத்திக்கிற திறன் இருந்தாலும் அவற்றுக்கு தன்னை உணரும் திறன் கிடையாது. அதை மாற்று வழியையோ முறையை மாற்றியோ சிந்திப்பது கிடையாது. தன்னை உணரும் திறனை மனிதன் ஒருவனை பெற்றிருக்கிறான். மனிதனுக்கும் மற்ற விலங்கினத்திற்கும், அதாவது மற்ற உயிரினத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு இதுதான். தன்னை உணரும் திறனை பெற்றிருக்கிறான், பகுத்து அறிவை பெற்றிருக்கிறான். பகுத்தறிவுனா என்ன? எதை பகுத்து எதை ஆராய்வது? தனக்கு நேரும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து ஆராயும் ஆற்றலை பெற்றது, அதை தான் பகுக்கிறது அப்படின்னு சொல்றது. ஆராயறது தான் பகுத்துறதுங்கிறதாங்க. அந்த ஆராய்ந்து உணரும் திறனை மனிதன் தான் பெற்றிருக்கிறார். அவற்றின் மூலம் தனக்கு பயன்பெறும் அளவிற்கு தன் செயல்களை மாற்றி அமைத்துக் கொள்கிறான். அந்த விஷயங்கள் வந்து அதற்கால அந்த பகுத்தறிவினால் பகுத்து அறிந்து எடுக்கும் விஷயம் தனக்கு சாதகமானதாகவும் இலகுவானதாகவும் அந்த மாதிரி விஷயங்களை தேர்ந்தெடுத்து அவற்றின் மூலம் பயன்பெறுகிறான். அதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முன்னாடி காலத்துல தண்ணி இறைக்கிறதா இருக்கிறப்ப கிணத்துல இருந்து வாளியோ குடமோ உள்ள போட்டு அப்படியே மேலே இழுக்கும் போது ரொம்ப சுமையுள்ளதாகவும் கடினமாகவும் இருந்தது. அதை யோசித்து மனிதன் சிந்தித்து அதற்கு ஒரு உருளையை போட்டு அதன் வழியே கயிற்றை செலுத்தி இழுக்கும் போது அவ்வளவு கடினமாக இல்லாமல் இலகுவாக மாற்றிக்கொண்டான். அதுபோல்தான் மற்ற எல்லா விஷயங்களுமே, நீர்த்தேக்கங்களில் தன் அணைக்கட்டுகளிலிருந்து நீர் தேங்கி இருக்கிறத பார்த்து அதுலேருந்து தனக்கான மின்சாரத்தை எடுத்து பயன்படுத்திக்கிறதா இருக்கட்டும், நம் வீடுகளுக்கே உள்ளே வந்து பைப்புகளை கொடுத்து தண்ணி பைப்புலேருந்து எல்லாமே தனக்கு தேவையான அளவுக்கு மாற்றி அமைத்து இலகுவானதாக பயன் தரக்கூடியதாக மாற்றி அமைத்திருக்கிறார். ஸோ ஒரு விஷயத்தை சாதக பாதகமாக சிந்திக்கும் ஆற்றல் பெற்றவன் மனிதன். பாதகத்தை விளக்கி பாதகத்திலிருந்து தன்னை காத்து கொள்ளும் சாதகமான விஷயத்தை, சாதகமான பலனை எப்படி பெறுவதுங்கிறத
அந்த ஆற்றல் வந்து மனிதனுக்கு இருக்கிறது. அது வந்து அது நேரடி அனுபவமாகவும் இருக்கலாம், தன்னா தனக்கு ஏற்பட்ட அனுபவமாகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தன்னோட சுற்றத்தாராலையும் நண்பராலையும் அவங்க என்ன ஒரு செயல் செய்கிறாங்களோ அதனோட பலன் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுலேருந்து தனக்கான விஷயங்களை எடுத்துக்கிறதாகவும் இருக்கலாம். அவன் நேற்று இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சா அது வந்து இப்படி கேடு விளைவிச்சிருச்சு, அதனால நாமளும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும். எங்கள் வீட்டில் இவங்க வந்து பெரியவங்க இதெல்லாம் செஞ்சனால இன்னைக்கு நன்மை விளைந்தது, அதனால இதெல்லாம் நானும் செய்து நன்மையை பெறுவேன் அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும். எதை எதை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது, எது வேண்டும் எதை வேண்டாம், அதை எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படிங்கிற தெளிவு அவனுக்கு கிடைக்கிறது. அதை கொண்டு எப்படி வேணாலும் வாழ்வதை விடுத்து இப்படிதான் வாழணும்னு ஒரு நெறிமுறைக்குள்ள தன் அனுபவத்தின் மூலம் ஒரு நெறிமுறையை கண்டறிகிறான், வாழ்க்கையை வாழ்வதற்கான நெறிமுறையை கண்டறிகிறான். அது மட்டும் இல்ல, இயல்புக்கு மாறான சூழலில் கூட இயல்பான அந்த சூழலால் ஒரு தீங்கு விளையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தன்னோட புத்தி கூர்மையாலும் திறமையாலும் அந்த சூழலை எப்படி மாற்றி அமைச்சு அதற்கான விளைவையும் மாற்றி அமைக்கலாம், அதாவது தீங்கு நேராம அதை நன்மையா மாத்திக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் அந்த ஆற்றலும் மனிதனுக்கு தான் இருக்கு. அதுக்கு நம்ம சிறந்த எடுத்துக்காட்டா எதை பார்க்கலாம் அப்படின்னா, இந்த கொரோனா தொற்று நோய் தொற்று காலத்துல வைரஸ் கிருமி வந்து வேகமா பரவி வருது. அது ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு பரவ பரவ அது வந்து நமக்கு கேடு விளைவிக்கும் அப்படிங்கறத உணர்ந்து அவரவர் வீட்டிலேயே இருப்பதே நல்லது, நம்மை பாதுகாக்க சமூக இடைவெளியும் முகக்கவசமும் வேண்டும், வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம உயிரை காத்துக்கணும் அப்படின்னு, அதாவது இயல்புக்கு மாறான விஷயம் இந்த கொரோனா தொற்று பரவுறது. இந்த உலகத்துல இதுதான் புதுசு, இந்த ஒரு வருட காலத்தில் நம்ம சந்திக்கும் இந்த காலகட்டம் வந்து நமக்கு மிக மிக புதிதான காலகட்டம், இயல்புக்கு மாறானது. அதோட இயல்பே என்ன ஆகும்னா நம்மளை எல்லாம் பாதிக்க செய்யறது, அந்த கொரோனா தொற்றே பாதிக்க செய்யறது. ஆனா அதில் கூட எப்படி செயல்பட வேண்டும் என்று சிந்திக்கும் திறனால் அதில் கேடு வராத அளவுக்கு நம்மை காத்து கொள்ளக்கூடிய திறன், அந்த சூழலை எப்படி கையாளுங்கிற திறன் நமக்கு இருக்கிறது. எனவே இது இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நெறிமுறையில் சிந்திக்காத, அதை எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சிந்திக்கும் திறன் வந்து மனிதனுக்கு உள்ளது. ஒரே விஷயத்தை இருவேறு கோணங்களில், ஒரு கோணத்தில் இவ்வாறு செய்தால் இந்த விளைவு கிடைக்கும் நன்மையாக கூட இருக்கலாம், இன்னும் அதற்கு மாறாக இன்னொரு கோணத்தில் சிந்தித்தால் அதற்கான பலன், அந்த மாற்று அதால் ஏற்பட்ட பலனையும் பெறக்கூடிய சிந்திக்கும் திறன் வந்து மனிதனுக்கு இருக்கிறது. ஸோ ஒரு கோணத்தை பொறுத்து அது நன்மையோ, நம்ம சிந்திக்கும் கோணத்தை பொறுத்து தான் அது நன்மையையோ இல்லது தீமையோ விளைவிக்க போகுது. நாம எப்படி அதை ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான், அது எந்த கோணத்தில் நம்ம சிந்திக்கிறதும் பொறுத்து தான் அதை விளைவு இருக்கிறது. சமூகத்தில் நடப்பதை பொறுத்து, நம்ம எப்படி செயல்படுகிறோம் என்பதை பொறுத்து அது நன்மையோ இல்ல தீமையோ ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இல்லைங்க, சமூகத்தில் நடக்கிறதெல்லாம் எனக்கு தீமையெல்லாம் வேண்டாங்க, எனக்கு நன்மை தான் விளைவிக்கணும், நன்மை மட்டும்தான் கிடைக்கணும், நல்ல செயல்கள் தான் நான் புரியணும், நல்ல எண்ணங்கள் தான் எனக்கு ஏற்படணும் அப்படிங்கிறத அறிவது இப்போ அத்தியாவசியமாகிறது. என்னென்னா அதுதான் அறிவுபூர்வமான செயல். அப்படி இல்லாமல் இந்த சிந்திக்கும் திறனையும் பகுத்தறிவையும் இவ்வளவு அழகாக கொண்ட மனிதன் ஏன் துன்பத்தில் உழந்து கொண்டிருக்கிறான்? எப்பொழுதும் அவனுக்கு பிரச்சனை, துன்பம், கஷ்டம், மன குழப்பம், ஏன் இவ்வளவு பிரச்சனை? இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த ஐந்தறிவு இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் அது இயல்போட இயற்கையோடு ஒட்டி இருந்து அதற்கான இருப்பிலேயே மகிழ்வோடு இருக்கிறது. அதுக்கு மாத்தி சிந்திக்க கூட தெரியாதுன்னு பார்த்துட்டோம். ஆனால் இத்தனையும் சிந்திக்க முடியும், இருவேறு கோணங்களிலும் சிந்திக்க முடியும், பகுத்து ஆராய முடியும், நன்மை எதுன்னு சொல்ல செய்ய முடியும், எது ஈஸியான விஷயமோ இலகுவான விஷயங்களே நமக்கு நம் பயன் தரக்கூடிய விஷயங்களாகவும் செய்ய முடியும். அப்படிலாம் பார்த்துட்டு
ஆனா இந்த மனிதன் ஏன் இவ்வளவு திறன் பெற்றும் பிரச்சனைகளிலும் உடல்நல குறைகளிலும் நோயாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான்? அதற்கு காரணம் அது அவனுடைய அறிவிழித்தனம், அறிவு இல்லாதல், அவனுடைய எண்ணம் கீழான, அதாவது எதிர்மறையான எண்ணத்தினால் விளைவதுதான் அந்த இது போன்ற துன்பங்கள். அது எதனால் விளையுது அப்படின்னு பார்த்தோம்னா, கோபம், பேராசை, மோகம், துரோகம், பொறாமை, பழிக்கு பழி, அந்த மாதிரி நிறைய தேவையில்லாத குணங்களால் ஏற்படுகிறது. அது அந்த எண்ணத்தால், எதிர்மறையான எண்ணங்கள். அதாவது நம்ம முன்னவே பார்த்தோம், இருவேறு கோணங்களில் சிந்திக்க முடியும். நேர்மறையாக சிந்திக்கும் பொழுது நல்ல விஷயங்களும், இது வந்து வேறு கோணத்தில் அதற்கு மாற்றாக சிந்திக்கும் போது இது மாதிரியான விஷயங்களும் நம்ம அந்த விளைவுகளை பெறுகிறோம். இந்த விளைவுகள்லாம் வரக்கூடாது, இந்த மாதிரி துன்பத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா எப்படி யோசிக்கணும்? அறிவுடன் அறிவை பெருக்கி, அறிவை கூர்த்திட்டி, எண்ணத்தாலும் செயலாலும் நன்மையை விளைவிக்கக்கூடியது தான் நாம் செய்ய வேண்டும். அதுதான் நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகாட்டியா இருக்கும். அது வந்து நம்மை மட்டும் மகிழ்ச்சியை கொடுக்காது, நம்மை சார்ந்தோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். நாம் மகிழ்ச்சியா இருந்தாலே நம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதைதான் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, தனது எண்ணத்தாலும் செயலாலும் தனக்கு பிரச்சனை இல்லாத வாழும் அறிவு திறனை பெற்றவன் தன்னை சான்றோருக்கும் தன்னை சூழ்ந்தோருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் சூழ்நிலையை கையாளும் திறன் கொண்டவன், அறிவு திறனை பெற்றவன், அறிவில் தெளிவோடும் எண்ணத்தில் ஒழுக்கத்தோடும் பலனில் நலன், அதாவது விளைவில் நலன், நல்லதுதான் வேணும்னு கேட்டோம் இல்லையா, அந்த விளைவு பயனின் விளைவோடு இருப்பதுதான் ஒழுக்கம் அப்படிங்கிறாங்க. இங்க கொண்டு வந்து அதற்கான சரியான விளக்கத்தை குருஜி கொடுக்குறாங்க. எப்படின்னா, நம்ம இப்ப எப்படி பார்த்தோம், மனிதர் ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஆனா நம்ம மனிதருக்கு மட்டும்தான் சிந்திக்கும் பகுத்தறியும் திறன் இருக்கு, மற்ற உயிர்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டோம். எந்த ஒரு விஷயத்தையும் தனக்கு பயன் கொடுக்கக்கூடியதா மாத்திக்க முடியும். அந்த அந்த சிந்திக்கும் திறனை இரண்டு விதமாக இருவேறு கோணங்களிலும் சிந்திக்க தெரியும், மாற்று முடிவையும் ஏற்றுக்கொள்ள தெரியும், முறையை மாற்றி அமைத்து தனக்கு தேவையான சாதகமான பலனை ஏற்றுக்கொள்ள தெரியும். இத்தனை விஷயங்களும் தெரிந்த மனிதன் அவனுடைய அறிவு தெளிந்து எண்ணத்தில் ஒழுக்கமும் விளைவில் பயனும் இருந்தால்தான் அது ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ முடியும். அந்த அதுதான் ஒழுக்கம் அப்படிங்கிறாங்க. அந்த ஒழுக்கம் தான் அவனையும் அவனை சார்ந்தோருக்கும் அது நல்லதை விளைவிக்கும் அப்படிங்கிறாங்க. இதுதான் ஒழுக்க நெறி அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்க நியதி அப்படின்னு சொல்லி தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ எதிர்வரும் காலத்திலோ எண்ணத்தாலோ செயலாலோ துன்பம் விளைவிக்காத செயல் ஒழுக்கம் அப்படிங்கிறத அழகா விளக்கியிருக்காங்க. திரும்ப சொல்கிறேன், தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ எதிர்வரும் காலத்திலோ எண்ணத்தாலோ செயலாலோ துன்பம் வராத செயல் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஒழுக்கம்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஒழுக்கம் நியதினா என்னன்னு பார்த்துட்டோம், அதை எவ்வாறு கடைபிடிக்கிறதும் பார்த்துட்டோம், அதுல இருக்க சிக்கல்கள் என்னென்ன, நம்ம மாத்தி யோசிச்சா எண்ணத்திலேயே மாத்தி யோசிச்சா அது தீமையான பலன்கள் தான் கொடுக்கும் அப்படிங்கறத வரலும் பார்த்துட்டோம், அதை எப்படி கையாள்றதுன்னு பார்த்துட்டோம், அதோட மேன்மை என்ன, ஒழுக்கத்தின் மேன்மை என்னன்னு பார்த்துட்டோம். ஒழுக்கத்தின் மேன்மை என்ன, ஒழுக்கத்தின் மேன்மையை நம்மை உயர்த்தும் அப்படின்னு குருஜி சொல்லியிருக்காங்க. ஒழுக்கம் உன்னை உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத அவர் கற்பிக்கக்கூடிய பாடங்களில் எல்லாத்திலும் முதன்மையாக இருக்கிறது ஒழுக்கம் தான். குருஜி கொடுத்துருக்க நமக்கு கொடுத்துருக்க பாடமாக இருக்கட்டும் அல்லது எழுதிய புத்தகங்களாக இருக்கட்டும், எல்லாத்திலையும் முதன்மையாக இருக்கிறது ஒழுக்கம் பத்தி தான் கொடுத்துருக்காங்க. ஒழுக்கம் உன்னை உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒழுக்கம் இல்லாதவனின் ஓராயில் தவமெனினும் வீண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒழுக்கத்துடன் வாழும் வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிரை விட மேலானது ஒழுக்கம் என்று சொல்லியிருக்காங்க. இவ்வளவு அறிவுறுத்து கொண்டே இருக்கும் இந்த ஒழுக்கத்தை தான் இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ ஒழுக்கம்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒழுக்கத்தில் பல வகைகளும் குருஜி கொடுத்துருக்காங்க. உடல் ஒழுக்கம், உணவு ஒழுக்கம், உறைவிட ஒழுக்கம், உடை ஒழுக்கம், உறவு ஒழுக்கம், மனகுண ஒழுக்கம், எண்ணம் சொல் செயல் ஒழுக்கம், தவ ஒழுக்கம், உயிர் ஒழுக்கம். இப்படி 9 வகையான ஒழுக்கங்களை பற்றி இன்னும் விரிவாக எடுத்துரைத்திருக்காங்க. ஒழுக்கம்ன்ற புக்கில் ரொம்ப விளக்கமாக அதெல்லாம் எழுதியிருக்காங்க. இங்கே நாம் பார்க்க இருக்கிறது உடல் ஒழுக்கத்தை மட்டும் பார்ப்போம். உடல் ஒழுக்கத்தில் குருஜி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் விரிவாக பார்ப்போம். உடல் ஒழுக்கம் எதற்காக? உடல் அப்படிங்கிறதே உயிர் வந்து தங்கியிருக்கும் ஒரு ஊடகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன உயிர் வந்து தங்கியிருக்கும் ஊடகம்? இப்போ நம்ம ஒரு வீட்டில் குடியிருக்கோம்னா அந்த வீட்டில் நமக்கு தேவையான வசதிகளோ தேவையான விஷயங்களோ இல்லைன்னா அங்கே இருப்போமா? ஒரு தண்ணி பிரச்சனை இல்லை, கரண்ட் பிரச்சனை இல்லை, காற்றோட்டம் இல்லை, இந்த மாதிரியான எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இப்படிலாம் இருந்தால் நம்ம அந்த அங்கே இருப்போமா? இருக்க மாட்டோம். நமக்கு எங்கே அந்த வசதியான வீடு கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கொள்வோம். அது போலவே உயிர் வந்து தங்கி செல்லும் இந்த ஊடகம்தான் இந்த உடல் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிருக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து உடலின் தேவையை நிறைவேற்றுவதற்கு தான் இந்த உடல். இங்கே நம்ம வந்து தன்னை காத்து கொள்ள தன்னை அப்படின்னு இந்த உடலை தான் சொல்கிறோம். என்னை அப்படிங்கிறது என் உடலை தான் நம்ம இங்கே மீன் பண்ணிக்கிறோம். உயிராக இருந்தாலும் ஆன்மீகத்தில் என்னை அப்படிங்கிறது அதை உயிர்னு சொன்னால் கூட இங்கே நம்ம உடலை தான் மீன் பண்ணிக்கிறோம். நான் அப்படிங்கிறத என் உடலை தான் மீன் பண்ணிக்கிறோம். அதை பாதுகாப்பாக வச்சுருந்தா தான் நீண்ட நாள் உயிர் வாழ முடியும். அதுக்கு எதெல்லாம் தேவை, அதுக்கு என்னென்ன ஒழுக்க நெறிகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத குருஜி அழகாக எடுத்துரைத்திருக்காங்க. காலை விழிப்பிலிருந்து இரவு உறங்கும் முறை என்னென்ன ஒழுக்க முறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஒன்று ஒன்றா இப்போ பார்ப்போம். காலை விழிப்பு, காலை விழிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம படுக்கையிலிருந்து எழுந்த உடனே வலது கையை பூமியை தொட்டு, வலது கையாலும் பூமியை தொட்டு வணங்கி காலை கீழே வைக்க வேண்டும் அப்படின்றாங்க. ஏன்னா பூமியோட வெப்பநிலையும் நம்ம உடம்போட வெப்பநிலையும் மாறுபட்டு இருக்கும். நம்ம உடம்போட வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம காலை நேரடியாக வைக்கும்போது ரத்த ஓட்டம்லாம் காலுக்கு போகிறதுனால மூளைக்கு செல்லும் ரத்த ஓட்டம் குறையும். அதற்காக கைகளை தொட்டு வணங்கிய பின்பு காலை கீழே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் முதலாவதாக நம்ம பார்க்கணும். அப்புறம் காலை விழிக்கிறதுக்கே ஏற்ற டைம் காலை 4 மணி முதல் 5 மணி அதிகாலைக்குள் எழ வேண்டும். அதுதான் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தொடர்ந்து அதிகாலையில் அதிகாலையிலே எழுவோருக்கு மன தெளிவு இருக்கும், பித்தம் நீங்கும், வாதம் பித்தம் இது தத்தம் அளவுலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகாலையில் விழிப்புதான் சிறப்பானது. ஓகே, காலையில் விழிச்சிட்டோம், எதை முதல்ல பார்க்குறது அப்படிங்கிறத ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது நமக்குள்ள. அதுக்கு குருஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆலய கோபுரங்களை பார்க்கலாம், தெய்வ படங்களை பார்க்கலாம், மேகம் சூழ்ந்த மலையை பார்க்கலாம், கடல், நரி, பொன், கண்ணாடி இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணாடியை பார்க்கலாம், ஆனால் கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கக்கூடாது. அடுத்தது இதெல்லாம் பண்ண அப்புறம் பெண்கள் வந்து வாசல் எழுந்தவொடனே என்ன பண்ணுவாங்க, வாசல் தெளித்து கோலம் போடுவார்கள். இப்போ அந்த பழக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. பட் அப்படி செய்வதனால் பெண்கள் வாசல் தெளித்து குனிந்து கோலம் இடுவதால் அவர்களுடைய கர்ப்பப்பை வலுப்பெறும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அது மிக நல்ல விஷயம். அந்த காலத்தில் நமக்கு உருவாக்கி வச்சது பெண்களோட கர்ப்பப்பை வலுப்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பல் துளைக்கிட்டு என்ன பண்ணுவோம்,
ஒன்றரை லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஒன்றரை லிட்டர் தண்ணி குடிக்கிறதுனால நம்மளுடைய உணவு மண்டலம் ஃபுல்லாக சுத்தமாக்கப்படும், தூய்மையாக்கப்படும். உணவு மண்டலம் என்னென்னா வாயிலிருந்து மலக்குடல் வரையிலும் எங்கேயும் அசுத்தம் தேங்காமல் சுத்தமாக்கப்படும். நமக்குள்ளார இருக்க பித்தம் அப்படி போன்ற நோய்கள் வந்து நீங்கும். எண்ணற்ற நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த காலை எழுந்த உடனே ஒன்றரை லிட்டரை தண்ணீர் அருந்துவது மிக சிறந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குருஜி. அதுக்கப்புறம் அது தண்ணி குடிச்சிட்டு, அதாவது குறுகிய நேரத்துக்குள்ளேயே குடிக்கணும், ரொம்ப நேரம் வச்சுட்டு தண்ணி குடிக்கக்கூடாது. ஒரு 20-15 நிமிடங்களுக்காக அந்த ஒன்றரை லிட்டர் தண்ணீரும் குடிச்சிட்டு நம்ம வாக்கிங் மாதிரி சின்னதாக ஒரு நடந்து கொடுத்தாலே நமக்கு வந்து மலர்வலிக்கு உணர்வு வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் டாய்லெட் போயிடலாம். அங்கே போயிட்டு புக்கு படிக்கிறதோ இல்லை நியூஸ் பேப்பர் படிக்கிறதோ அந்த மாதிரி வேறு எந்த சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் வலது கையால் இடது பக்க வயிறையும் அழுத்தி கொடுப்பதனால் மனம் முழுமையாக வெளியேற்றப்படும். அதே போல் இடது கையால் வலது பக்கம் வயிற்றை அமுக்கி விடுவதனால் நீர் சிறுநீர் முழுமையாக வெளியேற்றப்பட்டு சிறுநீரகத்தில் கல் சேருவது, சிறுநீரக கல் சேருவது தடுக்கப்படும். அப்புறம் 6 மாதங்களுக்கு ஒரு முறை வேதி மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து வயிற்றை சுத்தமாக்கும், குடலை சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மலச்சிக்கல் இருக்கவங்க டெய்லியுமே வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு படுத்தா நல்லது. அதே மாதிரி இரவில் அதிக நேரம் கண் விழிக்காமல் இருப்பதும் நல்லது. இப்போ வந்து நம்மளுடைய டிவி பார்க்கறதும் மொபைல் பார்க்கறதும் அதிக நேரமாகி நம்ம இரவு கண் விழிக்கிறது அடுத்த நாள் வந்து மலம் கழிப்பதில் சிக்கலை உருவாக்கும். மலச்சிக்கல் தான் மனச்சிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஹேபிட்ஸை வச்சுக்கணும். அதுக்கு இரவில் கண் விழிக்காமல் இருக்கணும், நிறைய நீர் அருந்தணும், உணவு அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவாக இருக்கணும், அதெல்லாம் பார்த்துக்கணும். அதுலேயே வந்து இன்னும் ஒரு கவனம் இருக்குது. ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கவங்க ரொம்ப சிரமப்பட்டு மலம் கழிப்பதை தவிர்த்து கொள்ளணும், இலகுவாக இருக்குமாறு பார்த்துக்கொள்ளணும்.